இணையர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய அந்த 12 அதிபதியுடைய வீடியோக்கள்ல கிட்டத்தட்ட வந்து கன்னி வரைக்கும் போய்விட்ட நிலையில முதல் 6 லக்னங்களான மேஷம் முதல் கன்னி வரையிலான 12 பாவக அதிபதி எங்கே எப்படி இருந்தால் நன்மை என்பதை பார்த்து விட்ட நிலையில இப்போது 7 லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய துலாம் லக்னத்திற்கு 12 அதிபதியாகிய புதர் அவர் அங்கே பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வருகிறார். அப்ப இங்கே விரையாதிபதி என்கின்ற 12 அதிபதியாக புதன் வரும் பொழுது என்ன பலன்கள் இருக்கும்? இங்கே நண்பராக வருகின்ற லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு நண்பராக வருகின்ற புதன் என்ன பலனை செய்வார் அப்படிங்கிறத போட்டுட்டேன். பொதுவாக புதனை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கட்டுக்கு உட்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்ட சுவராகவே புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? கட்டுக்கு உட்பட்ட சுவர், பாவரோடு சேரும் போது பாவராக ஆகிவிடுகிறார், சுவரோடு இருக்கும் போது சுபத்தன்மையாகி முழு சுவராக ஆகிறார். சூரியன் அரைப்பாவர் என்கின்ற நிலைமையில் சூரியனோடு சேர்ந்த புதன் அவரும் ஒரு நிலையில பாவராக பாவத்தன்மை கொண்டவராக வருகிறார் என்பதால் சூரியனோடு சேராமல் அவர் தனித்து இருக்கின்ற நிலைமையில, குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரனோடு சேராமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவரே தனித்திருக்கிற நிலைமையில ஒரு குருவை விட 30% சுவராக அவர் செயல்படுவார் என்பதால் தனித்திருக்கின்ற நிலைமைகள் நல்லது. இங்கே பொதுவாக அவர் பாவராக இல்லாமல் சுவராக தனித்திருக்கக்கூடிய நிலைமைகளை மட்டும்தான் இங்கே காட்டியிருக்கிறேன். எந்த இடத்திலும் இப்போது காட்டியிருக்கின்ற முதல் படத்தில் நான் 1, 5, 9, 11, 12 கொடுத்திருக்கிறேன். 1, 5, 9, 12 கொடுத்திருக்கிறேன். அப்ப அந்த 1, 5, 9, 12 தனித்து இயல்பாக இருக்கும் பொழுது நல்ல விதமான பலன்களை செய்யும். பாவத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன, சூரியனோடு மட்டும் இருக்கும் பொழுது அந்த தன்மைகள் குறையும். என்ன தன்மைகள் குறையும்? வழக்கம் போல இங்க ரெண்டா சேர்ப்பேன், அவருக்கு சந்திரனா ஆகாது, அம்மாவா ஆகாது, சந்திரன் தான். சந்திரனுடைய கள்ள தொடர்பால் பிறந்தவர் புதன் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியிலான ஒரு உண்மையை உணர வைக்கக்கூடிய சொல்லப்பட்ட ஒரு கதை. அப்ப சந்திரன் தாய், தாய்கிட்ட பிறந்ததே கேள்விக்குறியாகும் போது மகன் தாயை வெறுக்கிறான் என்பதன் அடிப்படையில இங்கே சந்திரனை அவருக்கு ஆகவே ஆகாது. அமாவாசை சந்திரனா பிடிக்கவே பிடிக்காது. இந்த இடத்துல நான் போட்டிருக்கிறேன், 12 இடம் கடுமையான பாவத்துவத்தை ஆகிடுதுன்னா புரட்டாசி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. அந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு கடுமையான சந்திரன் நெருக்குதல்கள் இருக்கும்போது அந்த பாவகம் அங்கே புதன் இருந்தால் கடுமையான பாதிப்புகள். செவ்வாய் சனி ஒட்டுமொத்த குத்தகையை அங்கே போட்டுட்டேன். ஆக எந்த இடத்துல பாவத்துவம்னாலும் மாணவர்களும் என்னுடைய பின்பற்றாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை, அமாவாசை சந்திரன் செவ்வாய் சனி ராகு இந்த 5 கிரகங்களுடைய ஒட்டுமொத்த தாக்குதல் எந்த கிரகத்து எந்த பாவகத்தில் இருக்குதோ இதை அப்படியே எதிர உடத்தி போட்டுக்கங்க. சனி பார்க்கிறார், சனி 3 பார்வையா பார்க்கிறார். இப்படி கூட சூரியனும் சந்திரனையும் இந்த இடத்துல எப்படி போட்டுக்கிறீங்கன்னா, சூரியனையும் சந்திரனையும் புரட்டாசி அமாவாசையாக கன்னியில் போட்டுவிட்டு கடகத்தில் சனியை போட்டு சனி 1 பார்வையாக, மிதுனத்தில் செவ்வாயை போட்டு செவ்வாய் 4 பார்வையாக பார்க்கிறார். அப்படி போட்டுக்கிட்டாலும் இந்த ரிசல்ட் தான், அப்பவும் இந்த ரிசல்ட் தான். அல்லது கிரகணத்தன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு கிரகணத்தன்னைக்கு பிறந்திருந்தாலும் இந்த ரிசல்ட் தான். ஆக 12 பாவகம் பாவத்துவம் என்ன நடக்கும்? ஒன்றை மட்டும் நல்லா நினைவுக்கு வச்சுக்கங்க, ஜாதகத்தில் எவர் கட்டாலும் புதன் கிடக்கூடாது. புதன் அறிவு கிரகம், குறுகெட்டு போயிடலாம், தப்பே இல்லை. சுக்கிரன் கெட்டு போகலாம், அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் அறிவு கிரகமான கல்வி கண்ணை திறக்கக்கூடிய கிரகமான கல்வியே இல்லை, அதாவது நம்முடைய உலகாயுத கல்வி, நடைமுறை கல்வி, பள்ளி படிப்பு இல்லை என்றாலும் கூட ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன், நல்லதொரு பேச்சை கொடுக்கக்கூடியவன், நல்லதொரு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவன், டைமிங் சென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மதியூக தன்மையை கொடுக்கக்கூடியவன், சட்டன பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு விதமான துடிப்பு உத்வேகம் போன்றவைகளை, கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்டக்கூடிய நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகமான இந்த புதன் கடுமையான பலவீனத்தை அடைவது எத்தகைய நிலையிலையும் எந்த லக்னக்காரருக்கும் நல்லதில்லை. எந்த லக்னக்காரராக இருந்தாலும் புதன், அதுக்கு தான் நான் பத்திரயோகத்தில் எழுதினேன், எல்லா கிரகங்களும் 8 லக்னங்களுக்கு யோகம் செய்கின்ற நிலைமையில், குறைந்தபட்சம் 8 லக்னங்களுக்கு யோகம் செய்கின்ற நிலைமையில் புதன் மட்டும் 4 லக்னங்களுக்கு மட்டுமே யோகம் செய்வார். ஏனென்றால் அறிவுக்கு இங்கே டிமாண்டு. 12 லக்னங்களுக்கும் சுக்கிரன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய எழுத்துக்களில் அதை நான் நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த எழுத்துக்களில் நிறைய விஷயங்கள் எழுதுனதை வந்து
எத்தனை பேர் படிக்கிறீங்களோ தெரியல. புதனுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன?